இந்தியா சீனா இடையிலான எல்லை பிரச்சினையில் ஒருமித்த தீர்வை இதுவரை எட்டப்படவில்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்துள்ளார். இந்தியா சீனா நாடுகளின் எல்லைப் பகுதியான கிழக்கு லடாக்கில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வந்தன. இந்நிலையில் மக்களவையில் விளக்கம் அளித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எல்லைக்கோடு ஜனநாயகபூர்வமாக வரையறுக்கப்பட்டுள்ளது என்று சீனா கருதவில்லை என்று கூறினார். மேலும் எல்லைக்கோடு அருகே ஏப்ரல் முதல் சீனா அந்நாட்டு துருப்புகளை குவித்து வருவதாகவும் தெரிவித்தார். இதனால் எல்லையில் வீரர்கள் கடினமான சோதனைகளை எதிர்கொண்டு நாட்டை காத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்க நம்முடைய படை வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர் என்பதையும் உறுதிப்படுத்த விரும்புகிறேன் என்றார். லடாக்கில் சுமார் 38,000 சதுர கிலோமீட்டர் தொலைவிற்கு சீனா சட்டவிரோதமாக ஆக்கிரமித்திருப்பதாக கூறிய ராஜ்நாத் சிங் லடாக் எல்லை பிரச்சினை காரணமாக இந்தியா சீனா இடையிலான உறவில் பாதிப்பு ஏற்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் சீனாவுடனான எல்லை பிரச்சினையில் இதுவரை ஒருமித்த தீர்வு எட்டப்படவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். கிராமப்புற மாணவர்களின் முன்னேற்றத்தையும் சமூக நீதியையும் நீட் தேர்வு சிதைத்து விட்டதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நீட் தேர்வு என்பதே மோசமான கொலை கொள்ளை திட்டம் என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் CNN நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு மின்னஞ்சல் வாயிலாக பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். அதில் புதிய கல்விக் கொள்கையை ஏன் திமுக எதிர்க்கிறது என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள ஸ்டாலின், புதிய கல்விக் கொள்கையில் மாநிலங்களின் உரிமை அப்பட்டமாக மறுக்கப்பட்டுள்ளதாகவும் பிற மொழிகளை வலிந்து திணிக்கும் போக்கு இருப்பதாகவும் கூறியுள்ளார். இருமொழிக் கொள்கை நடைமுறையில் உள்ள தமிழகத்தில் இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்கக்கூடாது எனவும் கூறினார். நீட் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், கிராமப்புற மாணவர்களின் முன்னேற்றத்தை தகர்த்து சமூக நீதியையும் சிதைத்துவிட்டதாக சாடினார். பாஜகவுடன் தொடர்பில் உள்ள பலர் நீட் தேர்வு பயிற்சி மையங்கள் நடத்துவதாகவும் அதன் மூலம் கட்டணக் கொள்ளைக்கு நீட் தேர்வு வழிவகுத்திருப்பதாகவும் கூறினார். எனவே இத்தேர்வு என்பதே மோசமான கொலை கொள்ளை திட்டம் என சாடியுள்ளார். மத்திய அரசின் அனைத்து திட்டங்களையும் ஏன் எதிர்க்க வேண்டும் என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு, மத்திய அரசு கொண்டு வரும் பெரும்பாலான திட்டங்கள் எல்லோரையும் ஒதுக்கி வைக்காமல் அனைவரது நலனுக்கும் உகந்ததாக இருப்பதில்லை என சுட்டிக்காட்டினார். குறிப்பாக பண மதிப்பிழப்பு, GST போன்றவைகளால் ஏழை நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டதாகவும் மாநிலங்களின் நிதி வருவாய் பறிக்கப்பட்டிருப்பதாகவும் விமர்சித்தார். பெரும்பான்மை மக்கள் ஆதரவுடன் தான் இத்திட்டம் கொண்டுவரப்படுவதாக பாஜகவினர் கூறும் விளக்கத்திற்கு பதில் கூறிய ஸ்டாலின், மாநில உரிமைகளை மறுப்பதுதான் பெரும்பான்மை அரசா என வினவியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் நீட் தேர்வு ரத்து தீர்மானம் எங்கே இருக்கிறது என மத்திய அமைச்சர் தெரிவித்திருப்பதற்கு பெயர்தான் பெரும்பான்மை அரசா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஜனநாயக சக்திகள் அனைவரும் தேச துரோகிகள், அர்பன் நக்சல், ஆன்டி இந்தியன் என முத்திரை குத்தப்படுவதாகவும், CBI, அமலாக்கத்துறை போன்ற தன்னாட்சி அமைப்புகளின் வரிசையில் தற்போது போதை தடுப்பு பிரிவையும் அரசியல் பழிவாங்கலுக்கு பயன்படுத்துவது என்ன ஜனநாயகம் எனவும் கேள்வி எழுப்பினார். பெரும்பான்மையின் பலத்தை கொண்டு எதிர்குரலை அடக்கிடக்கூடாது எனவும் ஸ்டாலின் பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். இனி அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திர கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே இடத்தில் நீடிக்கிறது. இதனால் திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழையும், சென்னை மற்றும் புறநகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் தென்மேற்கு அரபிக்கடலில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் அப்பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சாமந்தி பூக்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் பூக்களை பறிக்காமல் செடிகளிலேயே அழுகி வீணாகும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கருமந்துறை, சிறுவாச்சூர், தலைவாசல், தம்மம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான ஏக்கர்களில் விவசாயிகள் சாமந்தி பூக்களை சாகுபடி செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த ஆண்டு வரத்து அதிகரித்து விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதால் பூக்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். 1 கிலோ 20 ரூபாய்க்கு கூட விற்பனையாகாததால் பூக்களை பறிப்பதில் பலன் இல்லை என அவர்கள் கண்ணீர் சிந்துகின்றனர். சென்னை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வீட்டில் இருந்தபடியே 90 நிமிட இறுதி செமஸ்டர் தேர்வு நடத்தப்படும் என அப்பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. தேர்வானது காலை 10 முதல் 11:30 வரையிலும் மதியம் 2 முதல் 3:30 வரையிலும் நடைபெறும். இதற்கான வினாத்தாள் பல்கலைக்கழக இணையதள பக்கத்தில் தேர்வு தொடங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும், அதனை பதிவிறக்கம் செய்து மாணவர்கள் தேர்வெழுத வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
தேர்வு முடிந்தவுடன் சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் விடைத்தாளை இணையதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இணையதள வசதி இல்லாத மாணவர்கள் விடைத்தாளை கல்லூரிக்கு விரைவு தபாலில் அனுப்ப வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே கல்லூரிகள் இறுதி செமஸ்டரை புத்தகத்தை பார்த்து எழுதும் வகையிலாவது நடத்த வேண்டும் என பல்கலைக்கழக மானியக்குழு பரிந்துரை அளித்திருந்தது. இந்நிலையில் சென்னை பல்கலைக்கழக உத்தரவு புத்தகத்தை பார்த்து எழுதுவதை ஏற்கும் வகையிலேயே அமைந்திருப்பதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டலுவுக்கு வந்தடைந்தது. கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்து வருவதால் அங்குள்ள கபினி, KRS அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இதனால் இரு அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு நேற்று முன்தினம் 11,714 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீரானது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தமிழக எல்லையான பிலிகுண்டலுவுக்கு இன்று வந்தடைந்தது. தற்போது பிலிகுண்டலுவுக்கு 12,000 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் ஒகேனக்கலில் உள்ள அருவிகளில் தண்ணீர் செந்நிறத்துடன் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. சென்னையை அடுத்த நங்கநல்லூரில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மின்கம்பம் வெடித்து சிதறியது. நங்கநல்லூரில் நேற்று இரவு பலத்த காற்றுடன் கனமழை பெய்து கொண்டிருந்தது. அப்போது SBI காலனியில் உள்ள மின்கம்பத்தில் இரண்டு மின்சார கேபிள்கள் ஒன்றோடு ஒன்று உரசியது. இதில் பலத்த சத்தத்துடன் கேபிள்களில் தீ பற்றி எரிந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் அந்த பகுதியில் மின் இணைப்பை துண்டித்தனர். பின்னர் காலையில் புதிய கேபிள்கள் பொருத்தப்பட்டு மின் இணைப்பு வழங்கப்பட்டது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே வழிபாடு செய்ய அனுமதி அளிக்கப்படும் என்று அதன் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் எனவும் இக்கோயில் போற்றப்படுகிறது. ஊரடங்கு தளர்வுக்கு பின் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு 1 மணி நேரத்திற்கு 300 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்நிலையில் புரட்டாசி சனிக்கிழமைகளில் அதிகமானோர் வருவார்கள் என்பதால் கட்டண தரிசனம் மற்றும் கட்டணமில்லா தரிசனத்திற்கும் கோவில் இணையதளத்தில் முன்பதிவு செய்தோர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை மத்திய அரசு எப்பொழுது கைவிடும் என மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவையில் நீட் தேர்வு விவகாரத்தை எழுப்பிய வெங்கடேசன் அனிதா முதல் 12 மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதை குறிப்பிட்டு பேசினார். மேலும் நீட் தேர்வால் ஏற்படும் பாதிப்புகளை குறிப்பிட்டும் அவர் பேசினார். எனது தொகுதியைச் சேர்ந்த ஜோதி ஸ்ரீ துர்கா வரை 12 மேற்பட்ட மாணவர்கள் மரணத்தின் தீரா துயரிலே இருந்து கேட்கிறோம், நீட் தேர்வை எப்பொழுது கைவிடுவீர்கள்? நீட்டனும் சிறிசூலத்தின் 3 முனைகள். ஒரு முனை மாநில அரசின் கல்வி முறையையும் மாநில உரிமையையும் குத்தி கிழிக்கிறது. மறுமுனை டீச்சிங் என்பதை கொன்று கோச்சிங் என்பதை கொண்டாடுகிறது. மூன்றாவது முனை குழந்தைகளின் உளவியலை சிதைத்து தற்கொலைக்கு தள்ளுகிறது. நகரமயமாக்கல் திட்டங்களால் எண்ணற்ற வாய்ப்புகள் உருவாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கும் சூழ்நிலையில் அம்மாநிலத்திற்கு நகர்ப்புற உட்கட்டமைப்பு குறித்த 7 வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். அதன்படி 541 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 குடிநீர் விநியோக திட்டங்கள், 2 கழிவுநீர் மேலாண்மை திட்டங்கள் மற்றும் 1 ஆற்றுப்படுகை மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட 7 திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி நகரமயமாக்கலால் சில இடையூறுகள் இருந்தாலும் அதனால் வாய்ப்புகளும் அதிகம் என்று குறிப்பிட்டார். நாட்டின் நகரமயமாக்கலுக்கு அம்பேத்கர் உறுதுணையாக இருந்ததாகவும் மோடி குறிப்பிட்டு பேசினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்தார். சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் துரைமுருகன் கேள்விக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு உறுதுணையாக இருப்பதாக விளக்கமளித்தார். இந்த நீரை தடுக்கவோ திருப்பி அனுப்பவோ கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் தெளிவான தீர்ப்பை வழங்கப்படுகின்றது. மாண்புமிகு துணைத் தலைவருக்கு நன்றாக தெரியும். இது குறித்து 3-4 முறை மேலாண்மை ஆணையத்திடல் அவர்கள் கொண்டு வந்தார்கள். நாம் கடுமையாக ஆட்சேபனை செய்த விளைவு அதிலிருந்து நீக்கப்பட்டுவிட்டது. ஆகவே இது குறித்து வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் எந்த வகையிலும் மேகதாது அணை கட்டுவதற்கு ஒருபோதும் தமிழ்நாடு அரசு அனுமதிக்காது. முன்னதாக மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி பெறுவதற்கு முதலமைச்சர் எடியூரப்பா தலைமையிலான குழு ஓரிரு நாட்களில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரை சந்தித்து வலியுறுத்தவுள்ளதாக கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் ரமேஷ் ஜர்கிஹோலி தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் போக்குவரத்து கழக முன்னாள் மேலாண் இயக்குநர் உள்ளிட்ட மூவருக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். கடந்த 2011 முதல் 2015 வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக கூறி 1,62,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் சென்னை போக்குவரத்து கழக முன்னாள் மேலாண் இயக்குநர் ஆல்பர்ட் தினகரன், முன்னாள் இணை இயக்குநர் மற்றும் டேனியல் எனும் மற்றொரு அதிகாரி ஆகிய மூவருக்கும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். வரும் வெள்ளிக்கிழமை அன்று மூவரும் நேரில் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. வனத்துறையினரால் தடை செய்யப்பட்ட தேனி எலிவால் நீர்வீழ்ச்சி பகுதிக்கு இளைஞர்கள் பலர் அத்துமீறி செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மஞ்சளார் அணைக்கு மேல் எலிவால் அருவி உள்ளது. இந்த அருவியின் நீர்வீழ்ச்சி பகுதிக்கு செல்வதற்கு ஆபத்தான பாறைகளை கடந்து செல்ல வேண்டியிருப்பதால் வனத்துறையினர் இங்கு யாரையும் அனுமதிப்பதில்லை. எனினும் தற்போது இளைஞர்கள் பலர் சாகச முயற்சிக்காக அத்துமீறி எலிவால் அருவிக்கு சென்று குளித்து வருகின்றனர். வெள்ளி கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியம் இருக்கலாம் என விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். வெள்ளி கிரகத்தின் மேற்பரப்பில் பாஸ்பைன் மூலக்கூறுகள் இருப்பது சமீபத்தில் கண்டறியப்பட்டது. பூமி, வெள்ளி போன்ற பாறைகள் நிறைந்த கிரகங்களில் மனிதன் அல்லது நுண்ணுயிர்களால் மட்டுமே பாஸ்பைனை உருவாக்க முடியும். அதனால் வெள்ளி கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் என விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஸ்பெயினில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 8,000 ஹெக்டேர் வனப்பகுதி தீக்கு இரையானது. கலீசியா பகுதியில் ஞாயிறு மற்றும் திங்கள் ஆகிய 2 நாட்களில் 11 இடங்களில் தீப்பற்றியது. தீ பல்வேறு பகுதிகளுக்கும் பரவிய நிலையில் 8,000 ஏக்கர் வனப்பகுதி தீயில் கருகியது. வனப்பகுதிகளில் வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் தீ வைக்கப்பட்டதாக கலீசியா அரசின் கிராமிய விவகாரங்களுக்கான கவுன்சிலர் ஜோஸ் கொன்சாலஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். பிரேசிலின் அமேசான் மழைக்காடுகளில் நேற்று 1,000,000,000 இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டது. வடக்கு மாநில பாரா பகுதியில் பற்றியுள்ள தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாத மத்தியில் ஓரிரு முறை மழை பெய்யும் என்றும் இந்த ஆண்டு இதுவரை மழை பெய்யாததால் பல்வேறு இடங்களில் காட்டுத்தீ பரவி வருவதாக அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் தெரிவிக்கின்றனர். செங்குத்தான மலைப்பகுதிகளில் மிகப்பெரிய உபகரணங்களுடன் ஏறுவதில் சிரமம் இருப்பதாக கூறும் தீயணைப்பு படையினர் வெப்பநிலை குறைந்து காற்று மெதுவாக வீசினால் மட்டுமே விரைந்து தீயை அணைக்க முடியும் என்று தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தில் நடந்துள்ள முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என கரூர் மக்களவை உறுப்பினர் ஜோதிமணி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் பேசிய அவர் மாநில அரசுக்கு தெரியாமல் இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் விவசாயிகளுக்காக செயல்படுத்தப்பட்ட இந்த சிறிய திட்டத்தில் கூட ஊழல் மலிந்து கிடப்பது மிகவும் வருத்தம் அளிப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி அரசு திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழகத்தில் பிஎம் கிசான் பிரதம மந்திரி விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தில் 1,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்துள்ளது. லட்சக்கணக்கான தகுதியுள்ள விவசாயிகளுக்கு இந்த நிதியுதவி கிடைக்கவில்லை. ஆனால் 500,000 மேற்பட்ட போலி பயனாளிகள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த ஊழலில் அதிகாரிகள் மட்டுமே பலிகடா ஆக்கப்படுகின்றனர். ஆளும் அதிமுக அரசுக்கு தெரியாமல் இந்த ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. தமிழகத்தில் நடந்துள்ள இந்த மாபெரும் ஊழலை விசாரிக்க உடனடியாக மத்திய அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நீட்தேர்வு விவகாரத்தில் வரலாற்று பிழை செய்த திமுகவால் தான் தமிழகத்தில் 13 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை குளிர்கால கூட்டத்தொடரின் 2ம் நாள் கூட்டம் கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. கேள்வி நேரத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் அண்ணாவின் பிறந்த நாளை குறிப்பிட்டு பேரவையில் அவர் கொண்டு வந்த இருமொழிக் கொள்கை, மாநில சுயாட்சி ஆகிய தீர்மானங்களுக்கு ஆபத்து வந்திருப்பதாகவும் அதனை காக்க உறுதி ஏற்போம் எனவும் தெரிவித்தார். அதிமுக, திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகள் சார்பில் கொண்டுவரப்பட்ட நீட் தேர்விற்கு எதிரான கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து பேசிய ஸ்டாலின், கருணாநிதி முதலமைச்சராக இருந்தவரை தமிழகத்தில் நீட் தேர்வை அனுமதிக்கவில்லை என கூறினார். நீட் தேர்வில் தமிழ்மொழி புறக்கணிக்கப்பட்டிருப்பதை கண்டித்தும் மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நீட் கொண்டுவரப்பட்ட போது மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான அரசில் திமுக கூட்டணியில் இருந்ததாக சாடினார். தொடர்ந்து அதிமுக உறுப்பினர் இன்பதுரை பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மைய மண்டபத்திற்கு வந்து அமளியில் ஈடுபட்டனர்.
எச்சரிக்கையை மீறி அமளியை தொடர்ந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் சபாநாயகர் உத்தரவின் பேரில் வெளியேற்றப்பட்டனர். ராகுல் அவர்கள் நீட் தேர்வு வேண்டாம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏன் இன்றைக்கு இவர்கள் அதற்கு தயாராகவில்லை என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. நீட் தேர்விலே எந்த விதமான தலையீடும் இவர்கள் மத்திய அரசை எதிர்த்து செய்வதற்கு தயாராக இல்லை. பின்னர் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, நீட் தேர்வால் தமிழகத்தில் 13 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டதற்கு திமுகவே காரணம் என கடுமையாக சாடினார். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தோம் இல்லையா, மறுக்க முடியுமா? எதிர்க்கட்சி துணை தொழிலாளர் சொல்லுங்க, யாருடைய ஆட்சியில் வந்தது? நீட் தேர்வு எப்ப வந்தது? யார் அறிமுகப்படுத்தினாங்க? நீங்க வந்து கூட்டணி இடம்பெற்று 2010 நீட் தேர்வு கொண்டாதனாலதான் 13 பேர் மரணத்துக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் துணை போடு, யாரும் மறுக்க முடியாது. வரலாற்று பிழையை நீங்க ஏற்படுத்திருக்கிறீங்க. நீட் பற்றி பேச காங்கிரஸ் கட்சிக்கு எந்த முகாந்திரமும் இல்லை என கூறிய அமைச்சர் சி விஜயபாஸ்கர், நீட் தேர்வுக்கு எதிராக ஜெயலலிதா சட்ட போராட்டத்தில் வெற்றி பெற்ற நிலையில் அதனை எதிர்த்து காங்கிரஸ் அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ததாக விமர்சித்தார். நளினி சிதம்பரம் நீட் தேர்விற்கு ஆதரவாக வாதாடியதாகவும் கூறினார். ஸ்டாலினின் கேள்விக்கு பதிலளித்த விஜயபாஸ்கர், ஜல்லிக்கட்டுக்கு விலக்கு பெற்றது போல இதில் விலக்கு பெற வழி இல்லை என்றும், ஊசி அளவு இடம் கிடைத்தாலும் நீட் தேர்வுக்கு விலக்கு பெறுவோம் எனவும் குறிப்பிட்டார். இந்தியாவில் சீன நிறுவனங்கள் செய்திருக்கக்கூடிய முதலீடுகள் குறித்து மாநிலங்களவையில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா காலத்தில் இந்தியாவில் சீன நிறுவனங்கள் மேற்கொண்ட முதலீடுகள் சர்ச்சையை கிளப்பின. கொரோனாவால் ஏற்பட்ட சரிவை பயன்படுத்தி இந்திய நிறுவனங்களில் சீனா முதலீடு செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் எந்தெந்த சீன நிறுவனங்கள் இந்தியாவின் எந்தெந்த துறைகளில் முதலீடு செய்துள்ளன என்பது குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்திருக்கும் நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், சீன நிறுவனங்கள் எவ்வளவு முதலீடு செய்துள்ளன என்பது குறித்த தகவல்கள் இல்லை என்று கூறியிருக்கிறார். அந்நிய நேரடி முதலீடாக ரிசர்வ் வங்கியின் ஒப்புதலோடு எவ்வளவு முதலீடு வந்துள்ளது என்பது குறித்து வர்த்தகத்துறை அமைச்சகத்திடம் உள்ள தரவுகளை அவர் வழங்கியுள்ளார். அதில் 2016 ஏப்ரல் முதல் 2020 மார்ச் வரையில் சீனாவிலிருந்து அந்நிய முதலீடாக மட்டும் சுமார் 7,500 கோடி ரூபாயை இந்தியாவில் முதலீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக வாகனத்துறையில் மட்டும் 1,262 கோடி ரூபாய்க்கான அந்நிய முதலீடுகள் இந்தியாவிற்குள் வந்திருப்பதாகவும், புத்தக பதிப்பகத்துறையில் 1,100 கோடி ரூபாய் முதலீடுகள் இந்தியாவிற்குள் வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எலக்ட்ரானிக் துறையில் 1,057 கோடி ரூபாயும், வங்கி, கொரியர், ஆராய்ச்சி போன்ற சேவை துறைகளில் 1,028 கோடி ரூபாயும் அந்நிய முதலீடாக பெறப்பட்டுள்ளன. இதில் குறிப்பாக இயர்போன்ஸ், ஸ்மார்ட் வாட்ச் தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கும் சீன நிறுவனமான ரிவர்ஸ் சாங் டெக்னாலஜிஸ், செல்போன் உபகரணங்கள் தயாரிக்கும் கிங்பெல் இந்தியா லிமிடெட், ஓப்போ மொபைல்ஸ், விவோ கம்யூனிகேஷன், ஆப்பிள் லைட்டிங், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, மாரிஸ் கராஜ் வாகன நிறுவனம் உள்ளிட்ட 1,662 நிறுவனங்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். தென்பெண்ணை ஆற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய கனமழை காரணமாக கிருஷ்ணகிரியில் உள்ள கேஆர்பி அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 52 அடி கொள்ளளவு கொண்ட கேஆர்பி அணையின் நீர்மட்டம் தற்போது 40 அடியாக உள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 92 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. மழை தொடர்ந்து நீடித்தால் விரைவில் அணை முழு கொள்ளளவை எட்டும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை அடுத்த செங்குன்றத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த இளைஞர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். செங்குன்றம் அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த தினேஷ் என்பவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இவர் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஏற்கனவே பலமுறை பணம் இழந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் தன்னுடைய நண்பரிடம் கடன் வாங்கி ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதில் பணத்தை இழந்ததால் மனமுடைந்து அவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்தி திணிப்பு மற்றும் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக உள்ள தூரண வாயிலின் மீது ஏறி வாழ்வுரிமை கட்சியினர் போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தீயணைப்புத்துறையினர் ஏணியை வைத்து கீழே இறக்கினர். போராட்டம் செய்த 5 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். திருப்பூரில் காவலர் ஒருவர் காய்கறி வெட்டும் கத்தியால் கேக் வெட்டிய வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் தெற்கு காவல் உதவி ஆணையரின் கார் ஓட்டுநராக பாலச்சந்திரன் என்பவர் பணியாற்றி வருகிறார். கடந்த 13 தேதி பாலச்சந்திரன் பிறந்தநாளை கொண்டாடிய போது காய்கறி வெட்டும் கத்தியில் கேக்கை வெட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்று பாலச்சந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். Happy birthday to me.
சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரக்கூடிய ஆறாம் கட்ட அகழாய்வை பார்வையிட மக்களுக்கு அனுமதி அளிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. கீழடி, குந்தகை, அகரம், மணலூர் ஆகிய இடங்களில் ஐந்தாம் கட்ட அகழாய்வுகள் நடந்துள்ளன. ஐந்தாம் கட்ட ஆய்வை பொதுமக்கள் 100,000 பேர் பார்த்துள்ளனர். 4 இடங்களில் நடைபெற்று வரக்கூடிய அகழாய்வில் 3,000 அதிகமான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஊரடங்கு தளர்வின் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்திலிருந்து வெளிமாவட்டங்களுக்கு சில தனியார் பேருந்துகள் சேவையை தொடங்கின. முதற்கட்டமாக சேலத்திலிருந்து தருமபுரி, மேட்டூர், ஆத்தூர், கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளுக்கு தனியார் பேருந்து சேவை தொடங்கியுள்ளன. கொரோனா தடுப்பு விதிமுறைகளான கிருமி நாசினி, முகக்கவசம் ஆகியவை பின்பற்றப்பட்டன. புதுச்சேரியில் மதிய உணவு திட்டத்தின் கீழ் 1 முதல் 8 வகுப்பு வரையிலான அரசு பள்ளி மாணவர்களுக்கு 4 கிலோ அரிசி ரொக்கத்தொகை வழங்கும் பணி இன்று முதல் தொடங்கியது. புதுச்சேரியில் கொரோனா பரவல் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டதால் 1 முதல் 5 வகுப்பு வரையிலான அரசு பள்ளி மாணவர்களுக்கு 4 கிலோ அரிசியும் 290 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதேபோல் 6 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு 4 கிலோ அரிசியும் 390 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படுகிறது. அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கான மசோதா சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது. நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் உள் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஆய்வு செய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் பரிந்துரையின்படி அரசு பள்ளியில் 6 முதல் 12 வகுப்பு வரை பயின்ற தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்வதற்காக அவசர சட்டத்திற்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. இந்நிலையில் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்தார். இந்த மசோதா சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது. இதேபோன்று ஊரடங்கை மீறுவோருக்கு அபராதம் விதிக்கும் சட்ட முன்வடிவு, பொது சுகாதார அவசர சட்டம், தமிழ்நாடு வரிவிதிப்பு சட்ட முன்வடிவு மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரி திருத்த மசோதாக்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர 7.5% உள் ஒதுக்கீடு பெறுவதற்கான சட்ட மசோதா பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அப்போது பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நீட் தேர்வில் தேர்வாகியும் மருத்துவ இடங்கள் கிடைக்காது தவித்த மாணவர்களுக்கு இந்த உள் ஒதுக்கீடு மூலமாக 300 மேற்பட்ட இடங்கள் கிடைக்கும் என்று தெரிவித்தார். அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் மதிப்பெண் தரவரிசை அடிப்படையில் அவர்களுக்கு உரிய அளவுக்கு மருத்துவ இடம் கிடைப்பதில்லை. எனவேதான் தமிழ்நாடு அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தனியாக உள் ஒதுக்கீடு அவசியமாகிது என்பதை இத்தருணத்தில் தெளிவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். தற்போதுள்ள மருத்துவ பட்டப்படிப்பு இடங்களில் இந்த 7.5% உள் ஒதுக்கீடு வழங்குவதால் சுமார் 300 மேல் இடங்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு இதன் மூலம் சமநீதி வழங்க இது வழிவகுக்கும். கொரோனா பெருந்தொற்று காலம் சிறப்பு குழந்தைகளுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் சவாலானதாக அமைந்துள்ளது. இது குறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவ் போன்றவற்றை எதிர்கொள்ளும் குழந்தைகள் சீரான மனநிலையில் இருக்க சிறப்பு வகுப்புகளும் உடற்பயிற்சிகளும் அவசியமானதாக உள்ளன. கொரோனா காலத்தில் இதுபோன்ற வகுப்புகள் நடத்தப்படாததால் சிறப்பு குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள் பல வகையான சிக்கல்களை சந்தித்து வருகின்றன. சென்னை ஆவடியைச் சேர்ந்த ரஞ்சனி என்பவரின் சிறப்பு குழந்தை 4 வகுப்பு படித்து வருகிறார். ஊரடங்கு காலத்தில் நீச்சல் மற்றும் ஓட்டப்பயிற்சி தடைபட்டு போனதால் சில வாரங்களுக்கு அவர் தூக்கமின்றி தவித்திருக்கிறார். இதனால் மொட்டை மாடியில் அவரை சைக்கிள் ஓட்ட வைத்தும் பல பயிற்சிகளை அளித்தும் குடும்பத்தினர் நேரம் செலவிட்டு வருகின்றனர். இப்போ பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாததுனால நிறைய பேரண்ட்ஸ் மெடிக்கேஷன்ஸ் கொடுக்குறாங்க. வேறு வழி இல்லாமல் மெடிக்கேஷன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம். மெடிக்கேஷன்ஸ் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. உடனே அவங்க காம் டவுன் ஆகிற மாதிரி தெரியும், உடனே தூங்குற மாதிரி தெரியும். பட் அதோட லாங் டேர்ம் எஃபெக்ட் வந்து ஒபீஸா ஆவாங்க, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் லேட்டர் ஆன் வரும் அவங்களுக்கு லைஃப்பில். 2019 ஆண்டு மார்ச்சில் சிறப்பு ஒலிம்பிக்ஸ் நீச்சல் போட்டியில் இந்தியாவிற்கு தங்கம் வாங்கி கொடுத்தவர் சிறப்பு குழந்தையான கோகுல். மெடல் அடிக்கிறப்போ வந்துட்டு நம்மளையும் அறியாம ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஃபீலிங் இப்போ கூட வருது, கண்ட்ரோல் பண்ண முடியல. சென்னை கோட்டூர்புரத்தில் வசிக்கும் கோகுல் நீச்சல் பயிற்சி தடைபட்டதால் உடல் எடை ஏறிவிட்டதாகவும் வீட்டிலேயே இருந்து தவிப்பிற்கு ஆளானதாகவும் குடும்பத்தினர் கவலை தெரிவிக்கின்றனர்.
இந்த ஊரடங்கு வந்த பின்னாடி அவனுக்கு அப்படியே அது போர் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஹைப்பர், வீட்டில் தெரிஞ்சது. அவனால் ஒரு பக்கம் ஒரு நிமிஷம் உட்கார முடியல. கோச் வந்து ரன்னிங் கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. நைட்டு ஈவினிங் வந்து ஒரு ஒன் ஹவர் நல்லா ஃபுல் டயர்டாக்குனாரு. அந்த ஒன் ஹவரில் தான் அவன் நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் தூங்குறது அது மாதிரி இருந்தது. கொரோனா காலத்தில் சிறப்பு குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகளை அரசு செய்து தர வேண்டும் என்பதே பெற்றோர்களின் கோரிக்கையாக உள்ளது. சிறப்பு குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த கொரோனா ஊரடங்கு காலம் நம்மை விட பன்மடங்கு சவால்களை அவர்கள் முன்னே நிறுத்தியுள்ளது. இந்த சவால்களை அவர்கள் எப்படி சந்தித்து கொண்டு வருகிறார்கள் என்பது அனைவருக்குமே நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமாக அமைந்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் மனோவுடன் சாரதா, நியூஸ் 18 தமிழ்நாடு. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.